சாயம் படத்தினுடைய டிக்கெட் விநியோக விழாவிற்கு வருகிறது. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாகவும் மாவீரன் பசுபதி பாண்டியன் சார்பாகவும் உங்களை எல்லாம் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தில் ஒரு இயக்குனர் உருவாவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அவ்வளவு எளிதாக வளர்த்து விடவும் மாட்டார்கள், விட்டு விடவும் மாட்டார்கள். அந்த வகையில் அண்ணன் அந்தோணி அவர்கள் மிக சிறந்த ஒரு இயக்குனராக இந்த சாயம் திரைப்படத்தை எடுத்துள்ளதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, முதன் முதலாக சாயம் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடும் பொழுது என்னுடைய முகநூலில் பதிவு செய்திருந்தேன். அந்த முகநூலை என்னுடைய தேவேந்திரகுல தம்பிகளும் மாவீரன் பசுபதி பாண்டியனருடைய அன்பு தம்பிகளும் கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட நபர்கள் அதை ஷேர் செய்திருந்தார்கள். அந்த படம் பொன்முருகேசன் அதில் தலையிட்டிருக்காரு, என்ன விஷயமாக இருக்கும், என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த படத்தினுடைய ஒரு சில வரிகள் வெளியிடப்பட்டது, அதை நான் பார்த்தேன். அதில் பரபரப்பாக இப்பொழுது பேசக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்களெல்லாம் தெய்வமாக பார்க்கக்கூடிய அண்ணன் பசுபதி பாண்டியனருடைய புகைப்படம் இத்திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அதை வைத்து இன்று தென் மாவட்டங்களில் இந்த படம் எப்படி வெளிவரப் போகிறது, இந்த படத்தில் என்ன கருவி இருக்கிறது அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு நீதிபதி அந்த படத்தில் சொல்லியிருக்கின்றார், தாழ்த்தப்பட்டவன் என்று தெரிந்தே ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொலை செய்ததற்காக ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்ப்பதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆகவே அண்ணன் இயக்குனர் அந்தோணி அவர்கள், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இந்த படம் மிக சிறப்பான வெற்றி படமாக தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட மாவட்டங்களிலும் இது சிறப்பான படமாக அமையும், உங்களுக்கான வெற்றிகள் எங்களை போன்றவர்களால் தேடி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தை பார்ப்பதற்கு என்னுடைய நண்பரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய நண்பரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திரைப்படத்தை முதன் முதலாக பார்க்க இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்காக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னால் பண உதவிகள் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும், என்னால் முடிந்த அணிலை போன்று சிறு சிறு உதவிகளை, அதாவது லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வகையில் என்னுடைய செயல்பாடுகள் இந்த திரைப்படத்தில் உங்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் இருக்கும் என்பதை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.